ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேந்திரன். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டிலையும் இருக்கிற பொருளாதாரம் வந்துட்டு இருக்கிறதிலே குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலமையில் வந்துட்டு எல்லா ஹோட்டல்ஸும் வந்துட்டு மூடிட்டாங்க. கொரோனா டைமுங்கிறனால வந்துட்டு எல்லா ஹோட்டல்ஸும் வந்துட்டு மூடிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெதர்லாண்டில் வந்துட்டு வூர்தோஐசென் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் டி டால்டன்ஸங் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பர்கர் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்கரோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5000 யூரோ வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 5000 யூரோனால் அது அப்படியே இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணுறப்ப 440,000 ரூபா வருது. ஸோ ரொம்பவே விலை அதிகம் தான். ஸோ 400,000 வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வீட்டு கடன் அடைக்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். ஸோ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேர் வச்சுருக்கானுங்க. ஸோ பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோல்டன் பாய் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ எதனால் கோல்டன் பாய்னு பேர் வச்சாங்கன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் வந்துட்டு 400,000 சொல்கிறீடா, அது வந்துட்டு இந்த 400,000 என்ன இன்க்ரீடியன்ட் வந்துட்டு அதில் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெல்குவா கேவியார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இங்கே சைடில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அது குட்டி குட்டியாக முட்டையாக இருக்கும். ஸோ உண்மை தான், அது வந்துட்டு ஒரு மீனோட முட்டை. ஸோ அந்த மீனை வந்துட்டு சைடில் கட்டுறேன். முட்டையை வந்துட்டு பச்சையாக சாப்பிட்டா நல்லாயிருக்காது இல்லை? ஸோ அதே மாதிரி அவங்க வந்துட்டு வேக வச்சு அதை வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெரிய இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருவாங்க. ஸோ கிங் கிராப். ஸோ கிங் கிராப் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராப்னா நண்டு, கரெக்டாக. ஸோ கிங் கிராப் வந்துட்டு ராஜநண்டு. ஸோ ராஜநண்டு பார்த்தீங்கன்னா இதில் கலந்துருக்காங்க. ஸோ ராஜநண்டு அத்தச்சோடு எடுத்து போட மாட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பீஸ் வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பானிஷ் பலிட்டா ஐபெரிக்கோ அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்காங்க. ஸோ அது என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் இருக்குல்ல பண்ணி, ஸோ அதோட லெக் பீஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அதோட லெக் பீஸ் வந்துட்டு அப்படியே தூக்கி போட மாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய பீஸாக ஒரு 4-5 பீஸாக வெட்டி சாய்ச்சி இந்த பர்கருக்குள்ளே நுழைச்சி விட்ருவாங்க. ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒயிட் ட்ரஃபல். ஸோ ஒயிட் ட்ரஃபல்னா என்னென்னா இந்த மஷ்ரூம் இருக்குல்ல, ஸோ மஷ்ரூமை தான் வந்துட்டு இவங்க ஒயிட் ட்ரஃபல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு மஷ்ரூமை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ரேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் சேடர் சீஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சைடில் கொடுக்குறேன் பாருங்கள், பார்க்குறக்கே வந்துட்டு ஒரு லுக்காக இருக்கும். ஸோ வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக, ரொம்பவே விலை அதிகமாக இருக்கிற ஒரு சீஸாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிற சீஸுக்கும் இந்த சீஸுக்கும் வந்துட்டு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதில்ல, பார்த்ததில்லை, ஓகேவா? ஸோ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்பிக்யூ சாஸுங்க. ஸோ சாஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம சில்லி சாஸ் அந்த சாஸ் இந்த சாஸ்ன்னு சாப்பிட்றோம்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸை வந்துட்டு இந்த பர்கரில் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. அது வந்துட்டு ஒரு தனி டேஸ்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு பன் இருக்குல்ல, ஸோ அந்த ரெண்டு பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாவை செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாவு பேர் பார்த்தீங்கன்னா டாம் பெரிகான் சாம்பேஜ் டஃப். ஸோ பேர் பாயிலே நுழைய மாட்டேங்குது. ஸோ சைடில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு பன் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த முன்னாடி வந்துட்டு இந்த கோல்டன் பைன்னு சொன்னல, ஸோ அது வந்துட்டு இங்கே வரப்போகுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்கருக்கு வந்துட்டு கோல்டன் லீஃப் இருக்குல்ல, ஸோ அந்த கோல்டன் லீஃப் வந்துட்டு இதில் சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு அதுக்கு தனியாக ஒரு மரியாதையை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே இந்த பர்கரை வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஒரே ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, அதுவும் நெதர்லாண்டுக்காக தான் வாங்கியிருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரொம்பவே நெதர்லாண்டில் ஃபேமஸான ரெமியா இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான் வந்துட்டு இந்த பர்கரை வாங்கியிருக்கு. கம்பெனி எல்லாருமே வாங்கலை. ஸோ ஒருத்தர் மட்டும் 5000 யூரோஸ் கொடுத்து இந்த பர்கரை வாங்கியிருக்காரு. சாமி, 5000 யூரோஸு, அதாவது நம்ம ஊரில் 440,000 ரூபாங்க. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ 400,000 வந்துட்டு ரொம்பவே அதிகம்தான். ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லது தானே? ஏன்னா வேர்ல்டு ரெக்கார்டு படைக்கிறக்கு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய யூஸ் ஆகும். ஸோ இந்த பர்கரும் பார்த்தீங்கன்னா 400,000 ரூபா வந்துட்டு வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சிருக்கு. ஸோ ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ இந்த பர்கரில் எந்த இன்க்ரீடியன்ட் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிடுங்க.
ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே கண்ணில் பார்த்துருக்கேன், ஸோ வந்துட்டு டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே கைஸ், என்றும் இணைப்பில் இருங்க. நான் உங்கள் சுரேந்திரன்.